Hello friends, welcome to my channel, Omai Thagaval. இன்னைக்கு நம்ம ரெண்டு விஷயம் வந்து பண்ண போறோம். ஒன்னு என்னன்னா, வால்மார்ட் போயிட்டு கொஞ்சம் ஷாப்பிங் பண்ண வேண்டியதுலாம் இருக்கு, ஏன்னா ஒரு ஸ்கூல் ப்ராஜெக்ட்காக. அதே மாதிரி அந்த ஷாப்பிங்லாம் போறதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பேக்கேஜ் வந்திருக்கு. ஸோ அதை ஃபர்ஸ்ட் பிரிச்சு பார்த்துடலாம். ஜென்ரலாகவே வந்து இங்கே யூஎஸில் வாழ்கிற நம்மள மாதிரி மக்களுக்கு வந்து இந்தியன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ்னாலே செம்ம கிரேவிங் இருக்கும். இங்கே ஒரு சில கடைகளில் கிடைக்கும், ஆனால் கண்டிப்பாக வந்து நம்மளோட டேஸ்ட்லாம் வந்து மேட்சே பண்ண முடியாது. ஸோ இன்றைக்கி வந்து நமக்கு என்ன வந்திருக்குன்னா, அந்த மாதிரி ஒரு ட்ரெடிஷ்னல் ஸ்வீட்ஸ் தான் வந்திருக்கு. யார் வந்து அமைச்சிருக்காங்க அப்படின்னா, ஸ்நாக்கேட்டிவ் அவங்க தான் அமைச்சிருக்காங்க. நம்மளோட ஸ்வீட்ஸ் அப்படிங்கனாலே வந்து லட்டு, மிக்சர், முறுக்கு அந்த மாதிரி ஐட்டம் தானே ஸ்நாக்ஸ் அப்படின்னா. பட் இவங்கக்கிட்ட என்னென்னா, எல்லாமே வந்து ஹெல்த்தியாக செய்கிறாங்களாமா. எனக்கே ஃபஸ்ட்டு ஆச்சரியமாக இருந்துச்சு, லட்டுவில் என்ன போய் ஹெல்த்தி, முறுக்கில் என்னத்தை போய் ஹெல்த்தி அப்படின்னு. ஸோ வாங்க பிரித்து பார்த்துடலாம். இந்த பாக்ஸ் பார்த்திங்கன்னா இந்தியாவிலேருந்து தான் வந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 10,000 மைல் தாண்டி நம்மளோட ட்ரெடிஷ்னல் ஸ்வீட்ஸ் வந்திருக்கு. எனக்கே செம்ம ஆர்வமாக இருக்குது. பேக்கேஜிங் வந்து ரொம்ப பக்காவாக பண்ணியிருக்காங்க, எந்த வித டேமேஜும் இல்லை. பாக்ஸே வந்து சூப்பராக இருக்குது. வாவ், ஓப்பன் பண்ணோன்னே வந்து பாருங்கள், செம்ம இம்ப்ரெசிவாக பேக்கேஜிங் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளோட ஸ்நாக்ஸ்லாம் அடிபடாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி பபுள் விராப் வச்சுருக்காங்க. அப்புறம் உள்ளே வந்து வாவ், ஒரு தேங்க்யூ நோட் இருக்குது இதில் ஆர்டர் பண்ணதுக்காக. இது வந்து அந்த ஃபவுண்டர்கிட்டேருந்து கொடுத்துருக்காங்க. எல்லாமே வந்து நம்மளோட முறுக்கு மிக்சர் தானே, இல்லை என்ன வித்தியாசம் அப்படின்னா நீங்கள் நினைப்பீங்க. நான் பேரை படிக்கிறேன் பாருங்கள். ஸோ ஸ்நாக்கேட்டிவ்லேருந்து ராகியில் செஞ்ச மிக்சர், எவ்வளோ புதுசாக இருக்குது பாருங்கள். சாதாரண மிக்சர் இல்லை, ராகியில் செஞ்ச மிக்சர். அதுக்கப்புறம் இது வந்து கருப்பட்டியில் செஞ்ச பீட்ரூட் மைசூர்பா. ரொம்ப வித்தியாசமாக இருக்குது, இல்லை சத்தியமாக நானே இதுக்கு முன்னாடி சாப்பிட்டதில்லை. இது வந்து சென்னை கை முறுக்கு. அதுக்கப்புறம் இது குதிரவாளி ஓலை பக்கோடா. ஸோ ஜென்ரலாக ரிப்பன் பக்கோடா கேள்விப்பட்டிருக்கோம், அது குதிரவாளி அரிசி, அதான் மில்லட்ஸில் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து இவங்கக்கிட்ட எல்லா ஸ்நாக்ஸுமே வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஹெல்தி ஆப்ஷன்ஸ் தான் நிறையா இருக்குது. அப்புறம் திருநெல்வேலி அல்வாவும் கருப்பட்டியில் செஞ்சுருக்காங்க. இதெல்லாம் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். அடுத்தது இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருப்பட்டியில் செஞ்ச காஜு கட்லி. இது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது, ஏன்னா காஜு கட்லி வந்து கருப்பட்டி எப்படி இருக்குன்னு தெரில, கலரே மாறி இருக்குன்னு நினைக்கிறேன். பிரிப்போம். இது வந்து காஞ்சிபுரம் டாப்பியோக்கா சிப்ஸ். டாப்பியோக்கானா மரவெளி கிழங்கு இல்லையா. ஸோ மரவெளி கிழங்குல காஞ்சிபுரம் சிப்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா கம்பில் செஞ்ச காரா பூந்தி. அப்புறம் இது வந்து வரகுல செஞ்ச ஓம்புடி. அடடடடா, பேரே வந்து எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. இது இது உண்மையாக சொல்லணும்னா நானே வந்து இது வரைக்கும் இந்த மாதிரிலாம் சாப்பிட்டதில்லை. நம்ம ஜென்ரலாக ஏ டு பி, ஸ்ரீகிருஷ்ணா, குப்தா இந்த மாதிரி ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் தான் சாப்பிடுவோம். ஸோ இதை நான் சாப்பிட்றதோட நானே சாப்பிட்டதில்லைன்னா ஆதிக் சுத்தமாக சாப்பிட்ருக்க மாட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு ஆதிக்கை கூப்பிட்டு ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம், இதெல்லாம் டேஸ்ட் பண்ணுவோம். ஆதிக் வாமா பாரு, செம்ம சூப்பராக டிஃப்ரெண்ட்டாக ஸ்நாக்ஸ் வந்திருக்கு, எல்லாமே கம்ப்ளீட்டாக ஹெல்த்தியாக வந்திருக்கு. அத்வைக், இது எல்லாமே நம்ம ஆத்தென்டிக் இந்தியன் ஸ்நாக்ஸ், ட்ரை பண்ணுவோமா? ஓகே. ஆதிக்கு செம்ம ஆர்வமாக இருக்குது எல்லாமே பார்த்துட்டு. இரு மம்மி வந்து பிரிக்கலாம் இரு. நம்ம ஃபஸ்ட்டு டேஸ்டிங் வந்து ஸ்வீட்லேருந்து ஆரம்பிச்சிடலாம். ஜென்ரலாகவே வந்து ஆதிக் வந்து காஜு கட்லினா ரொம்பவே பிடிக்கும். ஸோ நம்மளோட கருப்பட்டி காஜு கட்லி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நானே இது வரைக்கும் சாப்பிட்டதில்லை. பாக்ஸ் பாருங்கள், நார்மல் ஸ்வீட் பாக்ஸ் மாதிரி இல்லாமல் பேக்கேஜிங் வந்து சூப்பராக இருக்குது. மேலே லிட் வந்து நல்லா ஏர் டைட்டாக சீல் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம இதை பிடிச்சி இழுத்து தான் ஓப்பன் பண்ணணும். கலரே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒன்று எடுத்து சாப்பிடு, எப்படி இருக்குன்னு சாப்பிடு. குட்டா, நல்லா இருக்கா? மம்மியும் சாப்பிட்டு பார்க்கலாம். சேம் பாரு, ஒரிஜினல் காஜு கட்லி மாதிரி தான் இருக்காமா. ஒன்றுமே தெரில, சூப்பராக இருக்கு. ஆனால் அந்த கருப்பட்டியோட அந்த டேஸ்ட் லைட்டாக வருது. கருப்பட்டியில் செஞ்சாலும் காஜு கட்லி சூப்பராக இருக்கும். கருப்பட்டியில் செஞ்சனால காஜு கட்லி வெள்ளை கலரில் இல்லை, ஒரு ப்ரௌன் கலர், பிஸ்கட் கலர் மாதிரி தான் இருக்குது. அந்த கருப்பட்டியோட ஃப்ளேவர் சூப்பராக வருது, ஆனால் அதே சமயத்தில் வந்து அந்த காஜு கட்லியோட ஸ்வீட்டோட தன்மை வந்து மாறவே இல்லை. இந்த ஒரிஜினல் ஸ்வீட் எப்படி சாப்பிடும்போது எப்படி உங்களுக்கு ஃபீல் இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது. ஆதிக்கு வந்து ஒன்று சாப்பிட்டுட்டு இன்னொன்று சாப்பிட்றான், அவ்வளோ பிடிச்சிருக்க. ஸ்வீட் சாப்பிட்டாச்சு, அடுத்தது என்ன காரம் சாப்பிட்ற? இதுவா ஓலை பக்கோடா, ரிப்பன் பக்கோடா, குதிரவாளி ஓலை பக்கோடா. பிரிச்சிருவோம். எப்படி இருக்கு? குட்டா, நல்லா இருக்கா? டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும்.
இவங்களோட வெப்சைட்லேயே போய் பார்த்தீங்க அப்படின்னா ஹெல்தி அண்ட் ட்ரெண்டிங் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு வச்சாங்க. அது என்னடா ட்ரெண்டிங் அப்படின்னு எனக்கே வந்து ரொம்ப ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. ஸோ நம்ம யூஸ்வலாக சாப்பிட்ற ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் வந்து இந்த மாதிரி வந்து ஒயிட் சுகர் எதுவும் போடாமல் கருப்பட்டியில் செய்யறது, அதுக்கப்புறம் வந்து இந்த மில்லட்ஸில் சாமை வரகு ராகி அந்த மாதிரியில் வந்து ஓலப்பக்கோடா மிக்சர் அதெல்லாம் தான் வந்து ட்ரெண்டிங்காக செய்கிறாங்க. அடுத்துட்டு வந்து இந்த காஞ்சிபுரம் டாப்பியோக்கா சிப்ஸ் இந்த கிழங்கு வத்தலை வந்து பிரிச்சிடலாம். மெயினாக என்னென்னா இவங்க கிட்ட வந்து ஒவ்வொரு ஊருக்கும் ஸ்பெஷாலிட்டி இருக்கும் இல்லையா, லைக் திருநெல்வேலினா அல்வா அந்த மாதிரி அந்தந்த இடத்துல இருக்க ஸ்பெஷாலிட்டி வந்து கொண்டு வராங்க. ஆனால் ஹெல்த்தியான ஆப்ஷன்லாம் கொண்டு வராங்க. இது ரொம்ப ஒரு சூப்பரான விஷயம். செம காரமாக சூப்பராக இருக்கும். எனக்கு மைசூர் பாக் வந்து கற்பட்டில செஞ்ச பீட்ரூட்ல செஞ்ச மைசூர் பாக் ரொம்பவே வித்தியாசமா இருக்கும் ஒவ்வொரு பேருமே. பீட்ரூட்னால மைசூர் பாக் இந்த மாதிரி ரெட் கலராக இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். சாப்பிட்டு பாரு எப்படி இருக்குன்னு. ஸோ மச் ஸ்வீட். பீட்ரூட் ஃப்ளேவர் அப்படியே வருது. ஃபஸ்ட் எப்படின்னா வாயில் வச்சோன்னா அந்த பீட்ரூட் ஃப்ளேவர் தான் நமக்கு ஃபஸ்ட்டு வந்து சென்ஸ் பண்ண முடியுது. அது கரைஞ்சி உள்ளே போகும்போது தான் அது மைசூர் பாக் ஃப்ளேவரே நமக்கு கிடைக்குது. செம டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இதெல்லாம். நம்ம இப்போ தான் ரீசெண்டாக ஃபுட் கலர் சேலஞ்ச்லாம் பண்ணோம். ஸோ ரெட் கலருக்கு வந்து ஸ்நாக்ஸ்க்கு இது முன்னாடியே வந்திருந்தா இதை வச்சு சாப்பிட்ருக்கலாம். இந்த ஸ்நாக்கேட்டிவ் அப்படிங்கிறது வந்து ஆன்லைன் ஸ்டோர் தான். ஸோ வெப்சைட்டில் போயிட்டு இவங்களோட ஐட்டம்ஸ்லாம் பார்க்கும்போது இவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கே, இது டேஸ்ட்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. பட் இப்போ நிஜமாக ஆர்டர் பண்ணி வந்து சாப்பிட்ட வாட்டி பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. அந்த ட்ரெடிஷ்னல் ஃப்ளேவர் அந்த பாரம்பரியமான ஒவ்வொரு விஷயத்துலையும் அவங்க செஞ்சுருக்கிறது வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. அதுவும் முக்கியமாக நம்மளை மாதிரி வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு ஒரு 3 கிலோக்கு மேலே ஆர்டர் பண்ணாலே ஃப்ரீயாகவே ஷிப்பிங் பண்ணிடுறாங்க. அடுத்தது ராகி மிக்சர் ஓப்பன் பண்ணிடுறோமா. இது என்னன்னா இங்கிலீஷில் வந்து ஃபிங்கர் மில்லட் மிக்சர் அப்படின்னு பேர் போட்டிருக்காங்க. எப்படி இருக்கு? குட். இவனுக்கு எல்லாமே பிடிச்சிருக்கு. ஜென்ரலாக நம்ம இந்தியன் ஸ்நாக்ஸ் எல்லாமே ஆதிக்கு பிடிக்கும். இது இந்த மாதிரில செஞ்சுருக்காங்களே எப்படி பிடிக்குமான்னு தெரியல அப்படின்னு தான் இவனை டேஸ்டிங் கூப்பிட்டேன். எல்லாமே நல்லா இருக்குங்கிறான். ஃபேண்டாஸ்டிக்காக இருக்கும், உண்மையிலேயே சூப்பராக இருக்கும். வாழ்க்கையிலே ஃபர்ஸ்ட் டைம் ராகியில் ஒரு மிக்சரு ரொம்ப நல்லாயிருக்கும். ராகியில் வந்து ஜென்ரலாக வந்து நம்ம தோசை பண்ணி சாப்பிட்ருக்கோம், களி கூட செஞ்சு சாப்பிட்ருக்கோம். ஆனால் மிக்சர் வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அந்த ராகி இடியாப்பம் கூட செய்வோம்ல, ஸோ அதே மாதிரி வந்து கிறிஸ்பியாக இருக்குது அந்த மிக்சர் போர்ஷன் எல்லாம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங். திருநெல்வேலி அப்படின்னாலே இருட்டுக்கடை அல்வா தான் நம்மலாம் சாப்பிட்ருப்போம். இது கருப்பட்டியில் திருநெல்வேலி அல்வாவுமா பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. அல்வா டேஸ்ட் பண்ணுறேன். வாவ், சூப்பர், டாப் நாச். நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. சாப்பிட்டதுலேயே வந்து இதுதான் பெஸ்ட்டுங்க. திருநெல்வேலியில் கருப்பட்டியில் செஞ்ச அல்வா ஃபென்டாஸ்டிக், செம்மையாக இருக்குது. கம்பு காரா பூந்தி அது தான் கொட்டுறேன். கலரே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. காரா பூந்தி இதெல்லாம் வந்து நம்ம கடலை மாவில் செய்வோம். இது கம்பில் செஞ்சுருக்காங்க. இது வந்து வரகு அரிசி, வரகுல செஞ்ச ஓமப்பொடி. அதுக்கு இது வந்து வரகுல ஓம்பொடி அப்புறம் கம்பில் காரா பூந்தி. இது நீயே சாப்பிட்ருக்க மாட்டேன். எப்படி இருக்கு? மில்லட்ஸ்லாம் வந்து நம்ம பெரியவங்க தான் வந்து உப்மா தோசை இது மாதிரிலாம் செஞ்சு சாப்பிடுவோம். இவெல்லாம் சாப்பிட்டதே இல்லை. பட் இந்தியன் ஸ்நாக்ஸு வந்து இந்த மாதிரி ஒரு டைப்பில் சாப்பிட்றது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். என்னதான் வந்து இதெல்லாம் வந்து வரகு அதுக்கப்புறம் கம்பு இதெல்லாம் செஞ்சாலும் டேஸ்ட் வந்து அப்படியே வந்து நம்ம அரிசி மாவும் கடலை மாவில் செஞ்ச மாதிரியே தான் இருக்குது. இவ்வளோ ஒரு ஹெல்த்தி ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு இத்தனை நாள் எனக்கு தெரியவே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றேன். யாராவது வந்து தமிழ்நாட்டில் இருக்கவங்க இந்த மாதிரி யாராவது சாப்பிட்ருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இது வந்து என்னென்னா பொடி மிக்சர். இது பார்த்தா வந்து நம்மளோட பாம்பே மிக்சர் அந்த டைப்பில் தான் இருக்குது. இது எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். இது வந்து பொடி மிக்சர் அப்படிங்கிறது நம்மளோட ரெகுலர் மிக்சர் தான். இது வந்து நம்ம நிறைய சாப்பிட்ருக்கோம். எல்லாமே வந்து சூப்பர் ஃப்ரெஷ்ஷாக நல்லாயிருக்கும். இது ஆதி கூட ஆல் டைம் ஃபேவரெட்டு. கை முறுக்கு தான் இது. எப்படி இருக்கு? குட்.
கைமுறுக்கு நம்மளோட ட்ரெடிஷ்னல் கைமுறுக்கு அதே டேஸ்ட் தான், சூப்பராக இருக்குது. சென்னை கைமுறுக்கு. இன்னைக்கு நம்ம வந்து பீட்ரூட்டை செஞ்ச மைசூர் பாக் இப்படிலாம் வந்து சாப்பிட்டோம் இல்லையா. ஸோ இவங்க வெப்சைட்டில் போய் பார்த்தா இன்னும் எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் லைக் கேரட்ஸ் அண்ட் டேட் காம்பினேஷனில் செஞ்ச மைசூர் பாக் இருக்குது, வரகரிசியில் செஞ்ச அதிரசம் அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. இன்றைக்கி நான் சாப்பிட்டுட்டே செம்ம இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். ஸோ இன்னும் நிறையா சாப்பிடாத வெரைட்டிஸ்லாம் ஆர்டர் பண்ணணும்னு தோணுது. நீங்களும் வந்து வெப்சைட்டில் போய் எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள். இவங்களோட வெப்சைட்டோட லிங்க் வந்து கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், எல்லாருமே போய் செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்கு ஸ்பெஷல் ப்ரோமோ கோடும் இருக்குது, ஸோ அதை அப்ளை பண்ணிங்களா உங்களுக்கு ஸ்பெஷல் ஆஃபர்ஸும் கிடைக்கும். எக்ஸ்பெக்ட் பண்ணதோடையே நம்மளோட பாரம்பரியமான ஸ்நாக்ஸு சூப்பராக இருந்துச்சு, எல்லாமே டேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம குயிக்காக எடுத்துகிட்டு வந்து நம்மளோட ஷாப்பிங்க்கு வால்மார்ட் கிளம்பிடலாம். வால்மார்ட் கடைக்கு வந்தாச்சு. மெயினாக இங்கே வந்ததுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆதிக்கு கொஞ்சம் ஸ்டேஷ்னரிஸ்லாம் வாங்க வேண்டியது இருக்குது, அதுக்கு தான் வந்திருக்கோம். ஸ்டேஷ்னரிஸ் மட்டும் இல்லை, இன்றைக்கி வந்து ஒரு கேஷுவல் ஷாப்பிங்காக தான் அமைய போகுது. ஸோ சீசனுக்கு தகுந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து வச்சுருப்பாங்க. இப்போ ஆல்மோஸ்ட் வந்து ஸ்ப்ரிங் சீசன் ஆரம்பிக்க போகுது, அதனால் வந்து என்னெல்லாம் விஷயம் வச்சுருக்காங்க ஸோ பார்ப்போம். முக்கியமாக நம்மளோட கிராஃப்ட் செக்ஷனுக்கு வந்தாச்சு. மெயினாக வந்து ஸ்கூல் ப்ராஜெக்ட்க்கு சார்ட் வாங்கணும், மார்க்கர்ஸ் அந்த மாதிரிலாம் கொஞ்சம் வாங்க வேண்டியது இருக்குது. ப்ளஸ் இங்கே எத்தனை விஷயம் இருக்குது பாருங்களேன். அதே மாதிரி இங்கே வால்மார்ட்டில் வந்து ஃபோட்டோ பிரிண்ட்ஸ்லாம் கூட கொடுத்துருக்கேன் இவனோட ஸ்கூல் ப்ராஜெக்ட்காக. வரும்போதே அதை கலெக்ட் பண்ணிட்டு வந்தேன். அதோட ஃபோட்டோ சென்டர் வந்து ஃப்ரண்ட்லேயே இருக்கும். வீட்டில் ப்ராஜெக்ட்லாம் செய்யும்போது இல்லை செஞ்சு முடிச்சவாட்டி அந்த ஃபோட்டோஸ்லாம் காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி மல்டி கலர் ஸ்டோன்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம எதுலனாலும் ஒட்டிக்கலாம். ஸோ இதுவும் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இங்கே வால்மார்ட்டில் வச்சுருப்பாங்க. மெயினாக நம்ம வால்மார்ட்டில் ஸ்டேஷ்னரிஸ் வாங்க வந்ததுக்கு ரீசன் வந்து இங்கே நல்லா எக்கனாமிக்கலாக வாங்கலாம். இந்த இடத்துல பாருங்கள் எவ்வளோ க்யூட் க்யூட்டாக இருக்குது. இதெல்லாம் வந்து டைரெக்டாக வாங்கி நம்மளோட கிராஃப்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். யூனிகார்ன், ரெயின்போஸ் அந்த மாதிரிலாம் சூப்பராக இருக்குது. அதே வந்து இந்த மாதிரி பிளெயினாக வாங்கி நம்ம கூட பெயிண்ட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து கிட்ஸோட பெயிண்ட்டு தான், எல்லாமே வாஷபிள் பெயிண்ட்டு. அப்புறம் கிட்ஸ் பெயிண்ட்க்கான ப்ரஷஸ்ஸு. அப்புறம் இது பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக எல்லாம் கிளிட்டர்ஸ் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள் உங்களுக்கு சாக்ஸு, அதுக்கப்புறம் கேப்பு, டிஷர்ட்ஸ் எல்லாம் கூட இருக்குது. ஸோ ஃபேப்ரிக் பெயிண்டிங் வந்து உங்கள் க்ரியேட்டிவிட்டி பொறுத்து நீங்கள் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதுக்கான கிட்டு தான் இது. இந்த மாதிரி பல்காக க்ரையான் செட்லாம் இங்கே நல்லா கிடைக்கும். நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் அண்ட் மாடல்ஸில் இருக்குது பாருங்கள். இதெல்லாமே வந்து கலர் சார்ட் போர்ட்ஸ் தான். இது தான் இப்போ நம்ம ப்ராஜெக்ட் வாங்கணும், என்ன கலர்னு சூஸ் பண்ணுவோம். இதெல்லாமே வந்து கிராஃப்ட் கிட்டு தான். இது வந்து பாருங்கள் பீட்ஸ் வச்சு ஆர்ட் ஒர்க் பண்ணலாம். அதுக்கப்புறம் இது கேர்ள்ஸ்க்கான கிட்டு, பிங்க் கலரில் எல்லாமே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஜுவல்லரிஸ் வச்சுருக்காங்க. ஸோ அதை வச்சு கூட பண்ணலாம் பாருங்கள். இதெல்லாம் வந்து ராக் ஆர்ட், குட்டி குட்டியாக ராக்ஸ் உள்ளே இருக்கும், அதுக்கு பெயிண்ட் பண்ணுற மாதிரி. அதுக்கப்புறம் விண்டோவில் வந்து பெயிண்ட் பண்ணுற மாதிரி விண்டோ ஆர்ட். இந்த மாதிரி வந்து குழந்தைங்களுக்கே வந்து நிறைய கிஃப்ட் கொடுக்குற ஆப்ஷன்ஸ்லாம் கூட இங்கே இருக்கும். நெக்ஸ்ட்டு சம்மர் சீசன் அப்படிங்கிறனால லேடிஸ் ஆக்சரி செக்ஷன்லலாம் எத்தனை விதமான ஹேட்ஸ் வச்சுருக்காங்க பாருங்கள், சூப்பராக இருக்குது எல்லாமே. ஏ இங்கே பாருங்கள் எல்லாம் ஈஸ்டர் கலெக்ஷன்ஸ்லாம் நிறையா வச்சுருக்காங்க. ஏப்ரலில் வந்து ஈஸ்டர் வரப்போதில்ல, அதனால் நிறைய கிஃப்ட் ஐட்டம்ஸு, ஈஸ்டர் பேஸ்கெட்ஸ்லாம் சூப்பராக இருக்குது. நம்மளும் எதாவது வாங்கலாம். இந்த வருஷமும் கேம் ஆர்கனைஸ் பண்ணிடுவோமா? போன வருஷம் விளையாடுனல, நீ ஞாபகம் இருக்கா? எத்தனை கிஃப்ட் வேணும் ஈஸ்டருக்கு? 10 வேணுமா? நல்லா இருக்குது இதெல்லாமே. எக்ஸ் எல்லாம் நிறைய வச்சுருக்காங்க, கொஞ்சம் எடுத்துக்கலாம் பாருங்கள். சூப்பராக ப்ளஷ் டாய் மாதிரியே ஈஸ்டருக்கு பேஸ்கெட்ஸ்லாம் இருக்குது, ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்குது. இது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இது வந்து அந்த டோரில் மாற்ற வீத்து தான். ஸோ சீசன் சீசனுக்கு மாற்றுவாங்க, அதே மாதிரி அந்தந்த ஃபெஸ்டிவல் அதுக்கு தகுந்த மாதிரி அந்த மூடை வந்து கொண்டு வரதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. இந்த ஒவ்வொரு எக்குக்குள்ளார நம்ம குட்டி குட்டியாக சர்ப்ரைஸ் எல்லாம் கேண்டிஸ் எது வேணாலும் போட்டு ஈஸ்டருக்கு ஃபன் கேம்லாம் பண்ணுவாங்க. அதுக்கு தான் இத்தனை வருஷம் வருஷம் வாங்கி என்ன பண்ணுவாங்கன்னு தெரில. போன வருஷம் வாங்கினதில் பாதி நம்மகிட்ட இருக்குது. இந்த சைடு ஃபுல்லாகவே ஈஸ்டருக்கு வந்து கிஃப்ட்ஸ் தான் வச்சுருக்காங்க. இதெல்லாம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். எல்லாம் ஸ்ட்ரா கப்ஸ் தான், ஜூஸு, காஃபி இந்த மாதிரிலாம் போட்டு குடிக்கலாம். கடைக்கு வர்றதுக்கு முன்னாடி எனக்கு ஈஸ்டர் ஞாபகமே வரல, கடைக்கு வந்த வாட்டி தான் இப்போ எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இது பாருங்கள் ரீசஸ் அந்த பீனட் பட்டர் சாக்லேட் தான். இது இந்த ஈஸ்டர் தீமில் வச்சுருக்காங்க. இது எக்கு ட்ரே இல்லை, சாக்லேட் ட்ரே. இது பாருங்கள் கேட்பரியில் எக் ட்ரே, அதுக்கப்புறம் சவர் பேட்ச் அந்த ஒரு புளிப்பு மிட்டாய் மாதிரி அது. ஸோ எல்லாமே எகெயின் வந்து எப்படி வேலண்டைன்ஸ் டைமில் வந்து அந்த தீமில் இருந்துச்சோ இப்போ எல்லாமே ஈஸ்டர் தீமில் வச்சுருக்காங்க. இன்றைக்கி வீக்கெண்ட் க்ராசரிஸ் கொஞ்சம் வாங்கிடலாம் வந்ததுக்கு. யூஸ்வலாக நாங்கள் வாங்குகிற
இது வந்து ஒரு ஃப்ரூட் ஸ்மூத்தி மாதிரி தான், 100% ஃப்ரூட் ஜூஸ். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், பிரேக்ஃபாஸ்ட்டுக்கெலாம் கூட குடிக்கலாம். மெயினாக வந்து ஜீரோ சுகர் ஆடட், நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்குது பாருங்கள். ஸோ நம்ம வந்து ஒரு பெரி பூஸ்ட், இல்லை நிறைய பெரிஸ் மிக்ஸ் ஆகிருக்கும், இதை தான் எடுக்க போகிறோம். ஸ்ட்ராபெரிஸ் பயங்கர ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, இதில் ஏதாவது ஒரு பாக்ஸ் எடுப்போம். இது சீ ஃபுட் செக்ஷன் தான். ஸோ வந்ததுக்கு வீட்டில் ஷ்ரிம்ப் இல்லை, அதை எடுத்துக்கலாம். இதெல்லாம் வந்து சைஸ் வாரியாக வச்சுருப்பாங்க, எறா தான். இதெல்லாம் எக்ஸ்ட்ரா லார்ஜு, அப்புறம் இதெல்லாம் பாருங்கள் மீடியம் சைஸு. இது வந்து சாலட் ஷ்ரிம்ப் அப்படிம்பாங்க. இது எவ்வளோ பொடிசு பொடிசாக இருக்குது பாருங்கள். இது கரெக்டாக சொல்லணும்னா ஒரு புழு மாதிரி தான் இருக்கும். ஆல்ரெடி ஆல்மோஸ்ட் வந்து குக் பண்ணி வச்சுருப்பாங்க. இது அப்படியே வந்து நம்ம சாலட்ஸு இல்லை நம்மளோட ஃப்ரைட் ரைஸ்லலாம் போட்டால் சூப்பராக இருக்கும். இது பார்த்திங்கன்னா கோக்னட் மில்க் தான். இதான் வந்து யூஸ்வலி நாங்கள் ஃபுட்டு கீ ரைஸ்லாம் பண்ணுறது, தேங்காய் பால் சாதம்லாம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். இதில் வந்து லைட் கொஞ்சம் ஃபேட் கண்டென்ட் கம்மி. இந்த இடத்துல ஃபுல்லாக ரைஸ் வெரைட்டிஸ் தான் வச்சுருக்காங்க, ரைஸ் அண்ட் ரோனி. இது வந்து ஒரு ஒன் ஆஃப் த ஃபேமஸ் பிராண்டு தான். இதில் என்னென்னா அரிசி சீஸ் அப்புறம் அவங்களோட ஃப்ளேவர்ஸ்லாம் போட்டிருக்கோம். இது வந்து இன்ஸ்டண்ட்டாக குக் பண்ணி சாப்பிட்ற மாதிரி, நாங்கள் இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்லை. அப்புறம் இது பாருங்கள், மகாத்மா அப்படின்னு பேர் போட்டு வச்சுருக்காங்க. பட் இது பார்த்தா வந்து ப்ராடக்ட் ஆஃப் இந்தியான்னு நினச்சேன், பட் ப்ராடக்ட் ஆஃப் தாய்லாண்டாமா. இந்த சைஸில் அரிசி வாங்கி யாருக்கு பார்த்தோம். இது பாருங்கள், இதெல்லாம் வந்து நெஸ்கஃபேல காஃபி தான். பட் இதெல்லாமே வந்து இன்ஸ்டன்ட் கிடையாது, அந்த காஃபி மேக்கரில் போடணும், இல்லைனா டிகாஷன் மாதிரி போட்டு கூட குடிக்கலாம். அப்புறம் இது மைலோ. இது நான் ஸ்கூல் டேஸில் வந்து சாம்பிளுக்கு வந்து கொடுப்பாங்க, அப்போ தான் ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ணிவிட்டு. அப்புறம் ஒரு சீசன் வந்து எல்லார் வீட்லேயுமே குழந்தைங்க மைலோ தான் குடித்தாங்க. பட் இந்த காலத்து ஜென்ரேஷன் 2K கிட்ஸ் குடிக்கிறீங்களான்னு தெரியல, யாராவது குடிச்சா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இது ஃபுல்லாகவே வால்மார்ட்டோட சொந்த பேக்கரி செக்ஷன் தான். இது அவங்க சொந்தமாக தயாரிக்கிற பிரெட்டு, பன்னு, ரோல்ஸ், க்ரோசான், அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்கும். நம்ம பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு சாக்கோ சிப் ரோல் மாதிரி அதை தான் ஒன்று எடுக்கிறோம். வந்ததுக்கு வால்மார்ட்டில் நிறையாவே எல்லாமே ஷாப்பிங் எல்லாம் முடிச்சாச்சு. அடுத்தது வந்து பில் போட்டுட்டு வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது தான். நேத்திக்கு நம்ம வால்மார்ட் கடைக்கு போயிட்டு ஸ்கூல் ப்ராஜெக்ட்க்கு தேவையான நிறைய விஷயங்கள் வந்து வாங்கினோம். கொஞ்சம் மார்க்கர்ஸ், மெயினாக இந்த சார்ட் ஒர்க் எல்லாம், இது எல்லாமே வந்து இந்த ஸ்கூல் ப்ராஜெக்ட் எதுக்கு அப்படின்னா பிக் சீஸ் அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட்டுக்கு தான். அது ஸ்கூலில் எப்படி நடத்துவாங்கன்னா இயர் லாங்கில் ஒவ்வொரு வாரம் வந்து ஒரு ஒரு கிட்டை வந்து ஸ்பெஷலாக ப்ரையாரிட்டி கொடுத்து ஸ்பெஷலாக வந்து அந்த கிட்டுக்கு நிறையா செய்வாங்க. அதாவது ஒரு கிட்டை வந்து ஸ்பெஷல் பண்ணிவிட்டு அந்த கிட்டோட லைக்கிங்ஸை வந்து மற்ற கிளாஸ்மேட்ஸ்க்கு எல்லாம் புரிய வச்சு அந்த குழந்தைக்கு என்ன பிடிக்கும், என்ன பிடிக்காது, என்ன விளையாட தெரியும், இதெல்லாமே ஸோ தட் அவங்க வந்து அவங்களோட மனசை வந்து மற்ற குழந்தைங்களும் ஈக்குவலாக புரிஞ்சுக்கணும். ஸோ டோட்டலாக அதான் அந்த கான்செப்ட் இந்த பிக் சீஸ் ஈவெண்ட்டு. ஸோ இஸ் அ பேரண்டாக நமக்கு என்ன ஒர்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தையோட கம்ப்ளீட் லைக்கிங்ஸு, பேசிக் இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து ஒரு போஸ்டர் மாதிரி பண்ணி கிளாஸில் கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த ஹோல் வீக் இதை மாட்டியிருப்பாங்க. ஸோ மற்ற குழந்தைங்களும் வந்து இதெல்லாம் பார்த்து அவனுக்கு வந்து என்ன பிடிக்கும் தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி அவனுக்கு வந்து சின்ன சின்ன கேண்டீஸ் கொடுக்கலாம், இல்லை வந்து கிரீட்டிங் கார்ட்ஸ் கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரிலாம் எனக்கு ஆக்சுவலி டைம் இல்லை, அதனால் இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறதை வந்து என்னால் வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ண முடியல. பட் ஆக்சுவலி இப்போ பண்ணி முடிச்சிட்டேன், உங்களுக்கு நான் ஜஸ்ட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எப்படி இதை வந்து நான் இவ்வளோ தூரம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. இந்த நேம்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா போல்டாக தெரியணும், நம்ம என்ன தான் வந்து கையில் எழுதினாலும் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அப்ரோப்ரியேட்டாக இருக்காது. ஸோ இதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஸ்டென்சில்ஸே வந்து விற்கிது, ஸ்டென்சில் கேரக்டர்ஸே விற்கிது. ஸோ அதை டைரெக்டாக வாங்கினோன்னா நம்ம ஈஸியாக ஸ்டிக்கர்ஸ் மாதிரி ஒட்டிடலாம். இல்லை நேற்று கடையில் வாங்கின விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் இந்த ஸ்மைலிஸ், ஆக்சுவலி இந்த ஹோல் திங்கே வந்து அப்படின்னா நான் ஃபோட்டோஸாக வந்து எடுத்திருக்கேன். இது ஒன்றும் இல்லை, நம்மளோட ஜென்ரலாக வந்து ஃபோட்டோ பிரிண்ட் கொடுப்போம்ல அதே கான்செப்ட் தான். ஏன் வந்து ஃபோட்டோ எடுத்து ஒட்டியிருக்கேன் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு ப்ராஜெக்ட்னா வந்து கலர் பிரிண்ட் அவுட் தானே எடுத்து ஒட்டுவோம். இங்கே வந்து சொல்ல போனால் கலர் பிரிண்ட் அவுட்டோட வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ் அப்படின்னு தான் சொல்லுவேன். நம்ம வீட்டில் பிரிண்டர் இருக்குது, பட் கலர் பிரிண்ட்டை வாங்கி நம்ம செய்யணும்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவ். அதனால தான் இது எல்லாமே வந்து நான் வந்து டிசைன் பண்ணிவிட்டு எங்கள் லேப்டாப்பில் டிசைன் பண்ணிவிட்டு வால்மார்ட்டில் வந்து பிரிண்டிங் கொடுத்துட்டேன். ஸோ இது வந்து உண்மையிலே ரொம்ப சீப். ஒவ்வொரு ஃபோட்டோமே வந்து பார்த்தீங்கன்னா 9 சென்ட் தான், அதாவது 10 ஃபோட்டோ இங்கே இருக்க பார்த்தீங்களா, 10 ஃபோட்டோ சேர்த்தது தான் $1. ஸோ இந்த ஹோல் போஸ்டருக்கு ஃபோட்டோவே பார்த்தீங்கன்னா நான் செலவு பண்ணது வந்து $2. இதான் நான் சொன்ன அத்விகோட நேம் வந்து இது ஸ்டென்சில் கேரக்டர்ஸாகவே கடையில் விற்கும். இது நம்ம ஈஸியாக நம்ம வாங்கி ஒட்டிலாம். எவ்வளோ தூரத்துலேருந்து கிளாஸ் ரூமில் பார்த்தாலும் நமக்கு நேம் வந்து நல்லா போல்டாக விசிபிளாக இருக்கும். அதுக்கப்புறம் சும்மா இங்கே மை நேம் இஸ் அதெல்லாம் வந்து இது எக்ஸ்ட்ரா நானே வந்து பிரிண்ட் எடுத்து இந்த கை மாதிரிலாம் ஜஸ்ட் கட் பண்ணி ஒட்டியிருக்கேன். அப்புறம் இது வந்து நோட் டு அ ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லெட்ஸ் நோ மோர் அபவுட் மீ அப்படின்னு ஆரம்பிக்கும். ஸோ இது எல்லாமே குழந்தைங்களுமே வந்து ஹோல் வீக் இந்த போஸ்ட் வந்து படிச்சுக்கிட்டே வருவாங்க.
ஆதிக்கு வந்து 6 வயசு, ஆதிக்கு வந்து போலீஸாக ஆகணும், அதுக்கப்புறம் ஆதிக்கு வந்து அடிஷன் சப்ராக்ஷன் எனக்கு தெரியும், நெக்ஸ்ட் டிஸ்னி மூவிஸ் வந்து அவனுக்கு ரொம்ப ரொம்ப இஷ்டம். ஸோ அதில் ஸ்பெசிஃபிக்காக வந்து எந்த புக்ஸ் வந்து அவனுக்கு பிடிக்கும், இதான் பேசிக்லி வந்து அவனுக்கு என்னெல்லாம் லைக்கிங்ஸ் அதுதான் இந்த போஸ்டரில் நான் வந்து பண்ணியிருக்கேன். இந்த போர்ஷன் ஆஃப் த போஸ்டரில் கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா ஐ லவ் ஆல் ஆஃப் தீஸ். ஸோ அத்விக்கு பர்சனலாக என்னெல்லாம் பிடிக்கும், லைக் ஐ லவ் டு ரைட், ஐ லவ் டு ஸ்விம், ஐ லவ் டு லாஃப் அண்ட் ப்ளே, ஐ லவ் மை பேரண்ட்ஸ், ஐ லவ் மை டீச்சர். ஸோ மிஸ்ஸஸ் டர்னர் இதான் அவங்க டீச்சர் பேர். அப்புறம் எனக்கு சாக்லேட் பிடிக்கும், கேண்டி பிடிக்கும், இது எல்லா குழந்தைங்களுக்கும் பிடிக்கும். ஸோ இந்த போர்ஷன் ஃபுல்லாக அவனுக்கு என்னெல்லாம் பிடிக்கும். இது வந்து ஆதிக் என்னோட பர்த்டே தான், ஸோ வந்து டேட் தெரிய வேணான்னு ஸ்கேல் வச்சுருக்கேன் வீடியோவில். அதுக்கப்புறம் இது வந்து அவனோட ஃபேவரட் ஃபுட்ஸ், ஸோ என்னெல்லாம் அவனுக்கு பேசிக்லி பிடிக்கும், வெஜிடபிள்ஸ் எது பிடிக்கும், அவனோட ஃபேவரட் கலர் என்ன, கேரக்டர் வந்து ஆதிக்கு ஸ்பைடர்மேன் தான் ரொம்ப இஷ்டம். ஸோ இந்த ஹோல் போர்ஷனுமே வந்து பார்த்திங்கன்னா மை ஃபேவரெட்ஸ். அவனோட ரொம்ப ஃபேவரட் ஆக்டிவிட்டி ஸ்லைம், பெயிண்ட், பிளேடோ இதெல்லாம் வீட்லேயும் பண்ணுவான், ஸ்கூல்லையும் இது ரொம்ப விரும்பி பண்ணுவான். அப்புறம் மூவிஸ், அவனுக்கு ஆதிக்கு ரொம்ப பிடிச்ச மூவிஸ் டிரான்ஸ்ஃபார்மர், பம்பிள் பி, கார் வேர்ஷன், டிஸ்னி மூவிஸ், சோனிக் மூவி, இது எல்லாமே அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். கடைசியாக இங்கே மேலே ஒரு கேப் ஃபில்லர்ஸாக வீட்டில் இருந்த ஒரு விஷயம் தான் ரெயின்போ, இந்த ஸ்டார் ஸ்டிக்கர்ஸ் அதெல்லாம் ஒட்டிட்டேன். ஸோ ஓவரால் பிக் சீஸோட போஸ்டர் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இது இந்த ஹோல் வீக் வந்து கிளாஸோட மெயின் நோட்டீஸ் போர்டில் மாட்டி வச்சுருப்பாங்க. ஸோ அதே கூட எல்லா கிளாஸ்மேட்ஸும் இதை டெய்லி படிச்சுட்டு அவனுக்கு என்னெல்லாம் பிடிக்கும்னு அவனை நிறைய புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுவாங்க. இது ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு குழந்தைக்கும் இப்படி டேர்ன் வரும். ஸோ இந்த ஹோல் வீக் வந்து ஆதிக்கு வந்து நல்ல ஸ்பெஷல் ப்ரையாரிட்டிஸ்லாம் கொடுத்து கிளாஸ் ரூமில் ட்ரீட் பண்ண போகிறாங்க. ஸோ ஆதிக்கு செம்ம எக்ஸைட்டடாக இருக்கான். இந்த ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் அவனோட வந்து எனக்கு தான் ஆக்சுவலி வேலை ஜாஸ்தி, பட் ஒரு வழியாக முடிச்சாச்சு. நம்மளும் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்க எல்லாத்தையும் மீட் பண்ணுறேன். அன்டில் தென், பாய்.